ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இதாரு சுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, பட்டர் பீன்ஸ் வச்சு நம்ம ஒரு குருமா பண்ண போகிறோம். நம்ம பண்ணுற குருமா வந்து புலாவ், வெஜ், ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க கிடைக்கிற பட்டர் பீன்ஸ் வந்து செய்ய போகிறோம். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் புலாவ் பண்ணேன், அது கூட வந்து இந்த பட்டர் பீன்ஸ் குருமா வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா 5-6 முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கசகசா வந்து 1 டீஸ்பூன் எடுத்து இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான், இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 துண்டு சின்ன பட்டை, 2 பிரியாணி இலை, 1 அன்னாசி, ஸ்டார் அன்னாசி ஒன்று சேர்த்துக்கிறேன். 3-4 அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நமக்கு அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறட்டும். அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு வந்து இந்த தக்காளி வந்து சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா பரண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதோட பச்சனை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஸோ இதை வந்து சிம்மில் அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலா வந்து இந்த பட்டர் பீன்ஸ்லலாம் படுற மாதிரி நல்லா 1-2 நிமிஷத்துக்கு அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக வதக்கி விட்டுருங்க. நல்லா ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றலை. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கொத்தமல்லியை வந்து இப்போயே ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது அதை ஒரு மாதிரி நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது 1-2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசாலா இதில் இருக்கட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த சோம்பு கசகசால இருக்க பச்சை வாசனை போகும். நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலைன்னா உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக பச்சை வாசனை அடிக்கும். இப்போ நான் கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு 200-250 ml சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரோட லிட்டை போட்டுட்டு 3-4 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ நமக்கு குருமாவுக்கு தேவையான பருப்பு வேகணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, ரொம்ப விதையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு அந்த குருமா வெந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு. ஸோ நான் எனக்கு திக்காக வேணுன்றனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். தண்ணியாக வேணும்னாலும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர் பீன்ஸ் எல்லாம் வெந்து குருமா ரெடி ஆயிருச்சு. நான் கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கிறேன், அப்போ தான் இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பூரி, இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ், ஒயிட் ரைஸ் எது கூடனாலும் ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனில் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் இன்றைக்கி வந்து பிளைன் புலாவ் பண்ணேன் அதை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வைகை சுவை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இதார சுவைகளின் சங்கமம்.